அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எந்த நோய்கள் வந்தாலும் அதுக்கு அடிப்படையான காரணம் வந்து ஹார்மோன்கள் தான். இதை நம்மளுடைய 14 வருட கால அனுபவத்தில் நம்ம பெண்கள் சம்பந்தமான நோய்களை பார்த்ததில் ஒவ்வொரு நோய்க்கும் அடிப்படையான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்த வரைக்கும் அது ஹார்மோன்களுடைய பிரச்சனையில் தான் முடியுது. ஸோ நிறைய பிரச்சனைக்கு ஹார்மோன்கள் காரணமாக இருக்கும் பொழுது இந்த மூலம்னு சொல்லக்கூடிய ஹெமரோய்டு கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும் இந்த ஹார்மோன்கள் எப்படி காரணமாக இல்லாமல் போகலாம். அப்போது நம்ம பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மூலம்னு சொல்லக்கூடிய பைல்ஸ் கம்ப்ளைண்ட், ஹெமரோய்ட்ஸ் கம்ப்ளைண்ட்டில் வந்து ஹார்மோன்ஸும் இன்வால்வ்டாக இருக்குது. இந்த பைல்ஸை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்டர்னல் பைல்ஸ், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் பைல்ஸ். இன்டர்னல் பைல்ஸ் அப்படிங்கிறது வந்து, இது பைல்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க அது ஒரு கட்டி மாதிரி இருக்கும், அது வந்து நமக்கு ஆப்ரேட் பண்ணால் தான் சரியாகும் அப்படிங்கிறது நம்மளோட கான்செப்ட். ஆனால் அது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நம்ம உடலில் எங்கேயாவது வெயின்ஸுன்னு சொல்லக்கூடிய ரத்த நாளங்கள் வந்து சுருண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு முடிச்சு மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நம்மளுடைய மலக்குடலில் இருக்கக்கூடிய ரெக்டல் வெயின்னு சொல்லக்கூடிய அந்த நாளம் வந்து சுருண்டு இருக்கும் பொழுது அதை தான் நம்ம பைல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது வேறு எதுவுமே கிடையாது, நம்ம வெயின்ஸில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் ரத்தம் தேங்கிறதுனால மலக்குடலில் உருவாகக்கூடிய ஒரு நோயை தான் நம்ம பைல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் பைல்ஸ் அப்படிங்கிறது நம்ம இரத்த நாளங்கள் வந்து நம்மளுடைய ரெக்டம்னு சொல்லக்கூடிய மலக்குடலுடைய மேல் பகுதியில் சுருண்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உணர்வு நரம்புகள்னு சொல்லக்கூடிய சென்சரி நர்வ்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறனால பெருசா நம்மளுக்கு பெயின் தெரியாது. ஆனா அதனோட சிம்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரத்தம் வந்து போக்கு இருக்கும். ஸோ நம்ம மோஷன் போய் உட்காந்தோம்னா எடுத்த உடனே மோஷன் போறதுக்கு முன்னாடியே ரத்த போக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது இன்டர்னல் பைல்ஸ் நம்ம சொல்றோம். எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படிங்கிறது வந்து வெளியே நமக்கு தெரியும், நம்ம தொட்டு பார்க்கும் பொழுது நமக்கு அந்த மாஸ் வந்து தென்படும். அந்த வெளியில இருக்கக்கூடிய எண்டில், மலக்குடலோட எண்டில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து வீக்கம் அடைகிறதுனால தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் சென்சரி நர்வ்ஸ்னு சொல்லக்கூடிய உணர்வு நரம்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல நமக்கு ஒரு இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உட்கார முடியாது, நம்ம நடக்க முடியாது, நமக்கு ரொம்ப வந்து ஹீட்டாக அந்த இடத்துல ஃபீல் ஆகும், எரிச்சல் இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்டர்னல் பைல்ஸில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இன்டர்னல் பைல்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் பைல்ஸாக இருந்தாலும் சரி, காமனாக வரக்கூடிய காரணங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, மோஷன் ரொம்ப டைட்டாக இருக்கிறது, முக்கி போகிறது. அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் நார்ச்சத்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்ததுனால மலம் ரொம்ப கட்டி வெளியே போகிறது. அடுத்து நம்ம நிறைய நேரம் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குற தொழில் செய்கிறவங்க, பர்டிகுலராக டெய்லர்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பஸ் லாரி டிரைவர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வரதை நம்மளால பார்க்க முடியும். குறிப்பாக பெண்களுக்கு ஹார்மோன்கள் பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டை நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக இந்த பிசிஓஎஸ் சம்மந்தமான ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும், தைராய்டு ஹார்மோனோடைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நம்ம இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டை பார்க்க முடியும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய சரியா கழிச்சல், சீத கழிச்சல் நோயிலால் பாதிக்கப்படுறவங்களுக்கும் இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உடலுடைய சூடு அதிகமாகிறதுனால, உஷ்ணம் அதிகமாகிறதுனால தான் இந்த மலக்குடலுடைய பகுதியில் இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்கிறோம். இந்த அபானன்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய வாயுக்களில் அபானன் வாயு வந்து சரியாக பிரியாததுனால தான் மலக்குடலுடைய துவார பகுதியில் இந்த மாதிரியான பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உருவாகுதுங்கிறது சித்த மருத்துவத்தோட கான்செப்ட். ஸோ பீரியட்ஸ் நல்லா போகணுன்னாலும் சரி, நமக்கு வந்து யூரின் நல்லா போகணுன்னாலும் சரி, மோஷன் நல்லா போகணுன்னாலும் சரி, இந்த அபான வாயு நல்ல முறையில் இயங்கணும். இது சரியாக இயங்கலை அப்படின்னா மட்டும்தான் இந்த மலக்குடல் பகுதியில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன வகையில் நம்மளால் தீர்வு காண முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். குறிப்பாக வந்து பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கா, தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கான்னு பார்த்து அதை சரி பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் பைல்ஸுக்காக மெடிசன் நாள்பட எடுத்துக்கிட்டே இருந்தாலுமே இந்த ஹார்மோன் கம்ப்ளைண்ட் இருக்கிற வரைக்கும் உங்களால் முழுமையாக அந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டை சரி பண்ண முடியாது. அப்போது உணவில் கண்டிப்பாக நீங்கள் நார்ச்சத்துள்ள உணவுகள் நிறையா சேர்த்துக்கணும்.
வெண்டைக்காய், பீர்க்கங்காய், பொடலங்காய், அவரைக்காய், வெள்ளைப்பூஷணிக்காய், சொரக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்திக்கணும். ஏன்னா நிலத்துக்கடியில் விளையக்கூடிய எல்லா காய்கறிகளும், கருணை கிழங்கை தவிர நிலத்துக்கடியில் விளையக்கூடிய எல்லா காய்கறிகளுமே வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டாக உருவாக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சித்தர் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மண்படர் கிழங்கு வகைகளில் கருணை அன்றி புசியோம்னு சொல்கிறாங்க. ஸோ மண்ணுக்கடியில் விளையக்கூடிய காய்கறிகளில் கருணை கிழங்கை தவிர வேறு எந்த கிழங்கு வகைகளும் சாப்பிடக்கூடாது. கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு இது எல்லாமே மூலத்தை விளைவிக்கும். ஏன்னா உடலுக்கு அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய காய்கறிகள் இது எல்லாமே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நல்ல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுவும் உஷ்ணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருந்தபடியே இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டை நம்ம எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான விஷயம்தான். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து கற்றாழை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த கற்றாழையை வந்துட்டு நம்ம அதனுடைய ஃப்ளஷ் பகுதியை மட்டும் எடுத்து நல்லா ஒரு 7 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து மோர் சேர்த்து நல்லா ஜூஸ் மாதிரி அடித்து சால்ட் மாதிரி போட்டு ரெகுலராக மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் கற்றாழை ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய மூளைக்கணல்னு சொல்லக்கூடிய மூளைச்சூடு வந்து குறைஞ்சி நமக்கு இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டும் சரி அதனால் வரக்கூடிய ரத்தம் வெளிப்போக்கும் சரி குறைஞ்சிரும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையுமே மோஷன் போகிறதுக்கு சிரமமாக இருக்கக்கூடியவங்க மோஷன் போகிறதுக்கு முன்னாடி அந்த மலக்குடல் துவாரத்தில் நம்ம வந்து விளக்கெண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோஷன் போகணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெயின் இல்லாமல் நம்மளால் ஃப்ரீயாக மோஷன் போக முடியும். அதே மாதிரி மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் சொல்லப்படக்கூடிய அருமருந்தான கடுக்காய் பொடியை வந்து இரவில் ஒரு 1/2 ஸ்பூன் வீதம் எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே மோஷன் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே துத்தி இலை அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு இலை. அந்த இலையை வந்து நம்ம எடுத்து அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ சேர்த்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணியோ இல்லை அதை மசியல் மாதிரி கடைஞ்சியோ நீங்கள் ரெகுலராகவே உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான மூல நோயாக இருந்தாலும் சரி, உள் மூலமும் சரி வெளி மூலமும் சரி, நம்மளால அதுலேருந்து ஈஸியாக விடப்பட முடியும். அதை தாண்டி பைல்ஸ் கம்ப்ளைண்ட் நிறையா இருக்கு, மோஷன் போகிறது கஷ்டமா இருக்கு, ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு சித்த மருத்துவத்தில் நல்ல தீர்வுகள் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.